லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12. இறைத்திருவசனங்கள் 1 முதல் 59 முடிய. அஞ்சாதீர்கள். ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளி வேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்று அறிக்கையிடுதல். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதளிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டி கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். அறிவற்ற செல்வன் ஓமை. கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கவலை வேண்டாம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை, அவற்றுக்கு சேமிப்பறையும் இல்லை.
களஞ்சியமும் இல்லை. கடவுள் அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? ஆதலால் மிகச்சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றின் ஒன்றை போல் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் மிகுதியாய் செய்வார் அல்லவா? ஆதலால் எதை உண்பது, எதை குடிப்பது என நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம். ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் தேடுவர். உங்களுக்கு இவை தேவையென உங்கள் தந்தைக்கு தெரியும். நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள். அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். விழிப்பாயிருக்கும் பணியாளர்கள், உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணம் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியர்களுக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேர் பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்துக்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். பிளவு ஏற்படுதல். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன்,
அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மனுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைத்தீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். காலத்தை கண்டுணர்தல். இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? எதிரியோடு உடன்பாடு செய்து கொள்தல். நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன். நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென்.